டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அலைலிக் அண்ட் வினைலிக் ஆல்கஹால். அலைலிக் ஆல்கஹால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓஹெச் குரூப் இருக்குல்ல, இந்த கார்பன் வந்து எஸ்பி த்ரீ ஹைபிரடைஸ்டு கார்பனாக இருக்கணும். ஓஹெச் அட்டாக்காக இருக்கிறது எஸ்பி த்ரீ அட்டாச் ஹைபிரடைஸ்டு கார்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எஸ்பி த்ரீ ஹைபிரடைஸ்டு கார்பன் எப்படி இருக்கணும், எஸ்பி டூ ஹைபிரடைஸ்டு கார்பன். ஸோ எஸ்பி த்ரீனா என்னது, சிங்கிள் பாண்ட் இருக்கிறது. எஸ்பி டூனா என்னது, டபுள் பாண்ட் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவோம், அலைடிக் ஆல்கஹால்னு சொல்கிறோம். இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 மூணு கார்பன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஓஹெச் இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு. திஸ் இஸ் 1, இது 2, இது 3. இது அலைலிக் ஆல்கஹால். இங்கே வினைலிக் ஆல்கஹால் என்னென்னா, இந்த கார்பனில் தான் நமக்கு ஓஹெச் அட்டாச் ஆகிருக்கு. அது டைரெக்டாக இந்த கார்பனில் இருக்கிற ஓஹெச் என்ன கார்பன் பார்த்தீங்கன்னா, எஸ்பி டூ ஹைபிரடைஸ்டு கார்பன். இந்த கார்பன் என்ன கார்பன், எஸ்பி டூ ஹைபிரடைஸ்டு கார்பன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓஹெச் அட்டாச் டு எஸ்பி த்ரீ, அதுக்கப்புறம் எஸ்பி டூ. இங்கே டைரெக்டாக வந்து எதில் அட்டாச் ஆகிருக்கு, எஸ்பி டூ கார்பன். ஒரு கார்பனுக்கு 4 பாண்ட், 1, 2, இது 3, இங்கே ஆக்சிஜன் கூட 4. இது எஸ்பி டூ ஹைபிரடைஸ்டில் அட்டாச் ஆகிருக்கிறதுனால இது வினைலிக் ஆல்கஹால். அதே மாதிரி இங்கே ஃபீனால் எடுத்துக்கிட்டாலும், ஃபீனால் வந்து இது ஓஹெச் இஸ் அட்டாச் டு இந்த கார்பனா, இந்த கார்பன் என்ன ஹைபிரடைசேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்பி டூ ஹைபிரடைஸ்டு கார்பன். ஸோ அலைலிக் வந்து எஸ்பி த்ரீ எஸ்பி டூ, வினைலிக் டைரெக்டாக எஸ்பி டூ, டைரெக்டாக டபுள் பாண்ட். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஈத்தீன் 1 ஆல்.